கங்கை கொண்ட சோழன் பாகம் நான்கு அத்தியாயம் பதினெட்டு ஒரு ஒற்றன் அப்பின் எதிரே வந்து நின்றான் நீங்கள் அழித்தீர்களாமே உடனடியாக வந்து பார்க்க சொன்னீர்களாமே ராஜாதிராஜன் கட்டளையிட்டார் வந்திருக்கிறேன் உங்களுக்கென்று தனியே என்னை பகுத்து அனுப்பியிருக்கிறார் உங்கள் உத்தரவின்படி நடந்து கொள்ள சொல்லியிருக்கிறார் என்ன உத்தரவு உன் பெயர் என்ன என் பெயர் வீரநாராயணன் வைணவமா ஆமாம் எந்த ஊர் தொண்டை நாடு என் தாத்தா மதுராந்தகம் ராமர் கோவிலுக்கு காவலாக இருந்தவர் பனி சுத்தம் பார்த்தவர் மூன்று முறை கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நடத்தியவர் என் தகப்பனார் காலத்தில் அதாவது ராஜராஜ சோழர் காலத்தில் சோழ தேசத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டோம் தஞ்சைக்கு அருகே உள்ள பள்ளி தான் நாங்கள் குடியிருந்தோம் எல்லைக்காவல் பாடி என் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்தது நான் விருப்பப்பட்டு ஒற்றல் படையில் சேர்ந்தேன் பள்ளி அக்ரஹார கடிகை பற்றி உயர்வாக சொல்லுவார்கள் கிருஷ்ணன் ராமன் நேரே பாடம் நடத்துவாராமே என்று அப்பிம்மையர் கேட்க ஆமாம் பறவையைப் போல பாட சொல்லி தருவார் அந்த சப்தம் அவரால் மிக நன்றாக செய்ய முடியும் என்றான் வீரநாராயணன் ஒரு ஆந்தை கத்தினால் இன்னொரு ஆந்தை கத்துவது போலவா இல்லை இல்லை ஆந்தை கத்தி எதிர்ப்பக்கம் ஆந்தை கத்தினால் சந்தேகம் வரும் பிறகு அப்பிம்மையர் வியந்தார் கிழி சாளுக்கியத்தில் இவ்வளவு செம்மையான நிர்வாகம் இல்லவே இல்லை கிருஷ்ணன் ராமன் எது செய்தாலும் சீராக செய்கிறார் ஒரு ஆந்தை கத்திய பிறகு ஒரு கிளி படபடக்கும் படபடத்து கியோ என்று ஒரு முறை கூவும் நீ சொன்னது புரிந்தது இங்கே இருக்கிறேன் என்று அதற்கு அர்த்தம் எதிரி வருகிறான் என்றால் ஆந்தை கக் 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 என்று கூறும் கிளி அதை வாங்கிக் கொள்ளும் சிறிது நேரம் கழித்து படபடவென்று சிறகு அடித்து திசை மாறுவது போல சப்தம் எழுப்பும் மறுபடியும் க்யோவ் சத்தம் கேட்கும் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் கழுதை கூவல் குதிரையின் கணைப்பு நரியின் ஊலை என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த ஒற்றன் கேட்டான் கீழே சாளுக்கியத்தில் மறவர்களையே ஒற்றர்களாக்குவோம் இங்கேதான் ஒற்றர்களுக்கு என்றே தனிப்படை இருக்கிறது எனக்கு கங்கை யாதவிடமிருந்து ஒரு ஓலை வந்தது உனக்கு படிப்பறிவு உண்டா அப்பிம்மையர் ஓலையை நீட்டினார் வீரநாராயணன் வாங்கி படித்தான் தாயாதி என்று கொண்டாடுகிறார் உளவு பார்க்க சொல்லுகிறார் என்றான் ஆமாம் இதை நான் இளவரசரிடம் தெரிவித்தேன் அதையும் என்னிடம் சொன்னார் என்றான் வீரநாராயணன் இளவரசர் சொன்னது போல நான் கங்கை யாதவ் பக்கம் சாயப்போகிறேன் அந்த வீரன் எங்கிருந்து வருகிறான் எப்படி போய் நான் சொன்ன தகவலை கங்கை யாதவிடம் தெரிவிக்கிறான் கங்கை யாதவை எங்கே சந்திப்பான் என்ற தகவல் வேண்டும் கங்கை இருந்து அவன் வந்தது போல என் பக்கமிருந்து நீ மேலை சாளுக்கியம் போக வேண்டியிருக்கும் மேலை சாளுக்கியம் போவது ஒன்றும் கடினமே இல்லை ஒன்றும் கட்டுக்காவல் இல்லை குறுக்கு வழியில் சிங்கங்கள் உலாவும் காட்டு வழியாக நான் பாதைக்கு போய் இறங்கிவிடுவேன் ஆனால் இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து கிளம்பினால் நான்கு நாட்களாகவும் போய் சேர்வதற்கு ஒரு தொலைவு வரை குதிரையில் போய்விட்டு பிறகு நடக்க வேண்டியதுதான் எல்லையை தாண்டி குதிரைக்குள் போனால் சந்தேகப்படுவார்கள் அங்கங்கே கிராமங்களில் நின்று விசாரிப்பார்கள் எனவே கிராமங்களை தொடாது காடுகளுடைய நடந்தால் நடந்தால்தான் வசதி குதிரை தடுமாறும் காட்டி கொடுத்துவிடும் சரி உடனடியாக போக வேண்டியிருக்காது அவன் இங்கே எங்கேயாவது எங்கேயாவதுதான் கொண்டிருப்பான் இந்த மாதிரி உருவம் அவன் ஒரு துணியை விரித்து காண்பித்தான் இது வேண்டாம் ஏன் மறுபடியும் உங்களை சந்திக்க வரும்போது எனக்கு ஆள் அனுப்புங்கள் என்றான் வீரநாராயணன் ஏன் இந்த படத்தை வேண்டாம் என்கிறாய் இந்த தோற்றத்தில்தான் இருப்பான் என்று சொல்ல முடியாது உங்களை சந்திக்க வரும்போது இவ்வளவு பெரிய மீசை இருக்கும் நாலு தெரு தள்ளி போனால் மீசையை உருவி எடுத்து விடுவான் வேறு வடிவத்தில் இருப்பான் மேலை சாளுக்கியத்தில் இருக்கும் ஒற்றர்கள் திறமையானவர்கள் அதற்கு காரணம் கங்கை யாதவ் அவன் உங்களை தொடர்பு கொள்ளும்போது எனக்கு சைகை செய்யுங்கள் என்றான் வீரநாராயணன் என்ன சைகை செய்வது என்று அப்பிம்மையர் கேட்க ஒரு தாம்பாளத்தை எடுத்து தரையில் வீசுங்கள் அந்த சப்தம் எனக்கு கேட்கும் அப்படியா அப்பொழுது நீ எங்கிருப்பாய் அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஏன் அந்த திசை நோக்கி நீங்கள் பார்த்தால் நீங்கள் பார்ப்பதை அவன் பார்த்தால் நான் மாட்டிக்கொள்வேன் உங்களுக்கு அருகில்தான் இருப்பேன் அடே என்ன தந்திரமடா இது இதுதான் ஒரு படையின் கால்கள் ஒற்றர்கள் இல்லாது ஒரு படை நடக்கவே முடியாது ஒரு முழம் கூட நடக்க முடியாது வீரநாராயணன் கம்பீரமாக சொன்னான் கால் தொட்டு வணங்கினான் அவன் போவதை அப்பிம்மையர் பார்த்தார் இறங்கி எட்டி பார்க்க அவன் தெருவின் வலப்பக்கம் திரும்பினான் இங்கே எதிரே இருப்பான் என்றான் இப்பொழுது எங்கேயோ போகிறானே என்று அவர் கவலைப்பட்டார் அந்த ஒற்றன் மடமடவென்று கோடி வீட்டு சுவர் ஏறி அந்த கொள்ளை சுவர் ஓரமாகவே கீழே இறங்கி மேலேறி பதினோரு வீடுகள் தாண்டி அவர் வீட்டை வந்து அடைந்தான் மரம் ஏறி அவர் வீட்டின் ஓட்டு பக்கம் பூனை போல கால் வைத்து இறங்கினான் ஓடுகள் வேய போட்டப்பட்டிருந்த சட்டங்களில் கால் வைத்து சுவர் பிடித்து மேல்தளம் ஏறி இன்னும் சற்று தாண்டி முதல் மாடியின் முதல் அறையில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் அதில் பழைய மரச்சாமான்கள் இருந்தன விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு உண்டான இடமாக அது இருந்தது மடியிலிருந்து பாக்கு எடுத்து பிரித்து நிதானமாக போட்டுக்கொண்டான் சாளரத்தின் வழியே தெரு தெரிந்தது எதிர்வீடும் தெரிந்தது சட்டென்று எதிர்வீட்டில் மனிதர்கள் வர அவன் சுவர் ஓரம் ஒதுங்கிக் கொண்டு அந்த பகல் நேரத்தில் எதிர் வீட்டை கவனித்தான் ஒரு ஆள் வெற்று மார்போடு இடுப்பில் சுற்றிய துண்டோடு மேல் தளத்திற்கு வந்து எட்டி பார்ப்பது தெரிந்தது அந்த உருவம் போர் வீரன் உருவமாக இருந்தது அவன் கழுத்தில் கயிறு தொங்கியது கயிறின் கீழே ஒரு வெள்ளிப் பெட்டகம் கோர்க்கப்பட்டிருந்தது அட மேலை சாளுக்கியன் வீரசைவன் இங்கு உட்கார்ந்து கொண்டுதான் வேலையை ஆரம்பிக்கிறாயா நல்லது எனக்கும் எளிது என்று ஒரு மர ஆசனம் எடுத்து சாளரத்துக்கு அருகே போட்டுக்கொண்டான் ஒரு துணியை குறுக்கே விரித்தான் அந்த துணி வழியாக எதிரே நடப்பவி தெரிந்தன துணிக்கு பின்னால் அந்த அறை இருட்டாக இருப்பதால் அவன் இருப்பு தெரியவில்லை பகல் நேரத்தில் அவன் வரமாட்டான் இரவுதான் வருவான் எனவே தூங்குவோம் ஆசனத்தில் சாய்ந்தபடி கட்டலில் கால் வைத்தபடி மெல்ல பாக்கு வெற்றிலைப்பாக்கு அரைத்துக்கொண்டே வீரநாராயணன் ஆழ்ந்து தூங்கினான் அந்தி நேரத்தில் எழுந்து கொண்டான் வாயில் உள்ளதை மெல்ல உட்கார்ந்தபடி நகர்ந்து போய் சுவர் ஓரம் துப்பினான் பானையில் இருந்த நீர் மொண்டு குடித்தான் பிறகு மெல்ல அறைக்குள் உட்கார்ந்து கொண்டான் இருட்டு துவங்கியது தடாங் என்று தாம்பாள சத்தம் கேட்டது அவன் விரைவாக தளத்தின் பின்பக்கம் போய் ஓட்டுச் சரிவில் கால் வைத்து இறங்கி மரம் பிடித்து சறுக்கி கீழே உள்ள சுவர் மீது இறங்கி சுவரிலிருந்து கொள்ளையில் குதித்து கொள்ளையிலிருந்து உள்ளே போனான் சமையல் அறை சமையற்காரி ஏதோ பேசிக் கொண்டிருந்தவள் அவனை பார்த்து சட்டென்று நின்றாள் வாயில் விரல் வைத்தான் என் பெயர் வீரநாராயணன் சோழ தேசத்தின் ஒற்றன் சோழ தேசத்தின் முதற் படை இன்று காலையில் நான் அப்பிம்மையரை சந்தித்தேன் என்றான் ஆமாம் பார்த்து கொண்டிருந்தேன் நீர் குடித்துவிட்டுதானே போனீர்கள் நல்லது சரியாக நினைவைத்துக் கொண்டிருக்கிறாய் உள்ளே வந்து அப்பிம்மையரை ஒருவர் சந்திக்கும்போது நான் அப்பிம்மையருக்கு உணவு எடுத்து அல்லது தாகத்துக்கு நீர் எடுத்து கொண்டு போக வேண்டும் நான் இங்கிருக்கிறேன் என்று அப்பிம்மையருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி தன் சட்டையை களைந்து மடித்து வைத்தான் தலைப்பாகை கட்டிக்கொண்டான் கால் செருப்புகளை கழற்றி ஓரமாக வைத்தான் வாய் கொப்பளித்து சீராக்கி கொண்டான் ஒரு தட்டில் சொம்பும் அதில் நிறைய நீரும் ஒரு குவளையும் எடுத்துக்கொண்டான் குடிக்க நீர் கொண்டு வா அவர் குரல் கேட்கும் வரை காத்திருந்தான் கேட்டதும் தாமதித்தான் பிறகு உள்ளே போய் குனிந்து வணங்கினான் அவனை பார்த்து அப்பிம்மையர் மெல்ல திகைத்தார் ஆனால் அமைதியாக இருந்தார் இவருக்கு கொடு என்று சொல்ல அந்த அறை இருட்டில் அவனை உற்று கவனித்து பிறகு நீர் கொடுத்தான் அதுவரை குனிந்து நின்றான் பிறகு குவளையையும் சொம்பையும் வாங்கி கொண்டு பின்னே நகர்ந்தான் நான் பின்னே இருப்பேன் என்றல்லவா நினைக்கிறாய் இல்லை அவன் சமையற்காரியிடம் சைகை சொல்லிவிட்டு விரைவாக அவன் மாடியின் பக்கம் வழியாக முன்புறம் போனான் ஏறி திண்ணையில் அமர்ந்து கொண்டான் இப்பொழுது அவனை நீண்ட துண்டு அலங்கரித்தது இடுப்பில் வேட்டியை வேளாளன் போல கட்டி இன்னொரு துண்டு கட்டி இறுக்கி கொண்டான் தலைப்பாகை இல்லாது தலையை படிய தடவி இடுப்பிலிருந்து வதங்கிய பழங்களை எடுத்து வாயின் மேற்கடையோரமும் முன்பக்கமும் அதக்கிக் கொண்டான் ஒட்டியிருந்த கண்ணம் புஷ் சென்று இருந்தது தோளை சுற்றி பெரிய துண்டு போட்டபடியால் அவன் உருவம் அகண்டதாக காட்சியளித்தது சுவரில் இருந்த சுண்ணம் எடுத்து நெற்றியின் நடுவே திருநீர் போல பூசிக்கொண்டான் காதுகளில் இருந்த வளையத்தை கழட்டினான் இடுப்பிலிருந்து குண்டலம் போல இருந்த ருத்ராட்சங்களை காது ஓட்டையில் மாட்டிக்கொண்டான் இடுப்பின் பக்கத்திலிருந்து பெரிய கங்கணம் எடுத்து அணிந்து கொண்டான் அப்பிம்மையர் இருக்கிறாரா என்று கனத்த குரலில் கேட்டு காவலாளியிடம் விசாரித்தான் உள்ளே பேசி கொண்டிருக்கிறார் இரு என்று காவலாளி சொல்ல திண்ணியை தாண்டி உள்ளே இருந்த முதல் அறையில் அமர்ந்து கொண்டான் அவர்கள் பேசுவது அவனுக்கு தெளிவாக கேட்டது வீரநாராயணன் அருகேதான் இருக்கிறான் என்று அப்பிம்மையன் உணர்ந்து கொண்டு உறக்க பேச துவங்கினார் என்னை வெட்டி கொன்று போடுவார்கள் ஐயா என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி சொல்லக்கூடாது உங்களால் உதவி செய்ய முடியும் என்றான் அந்த மேலை சாளுக்கிய ஒற்றன் உயிரோடு இருந்தால்தானே உதவி என்னை வெட்டி கொன்று போடுவார்கள் என்று சொல்கிறேனே என்று அப்பிம்மையர் சொல்ல இல்லை உங்களால் தப்பித்து எங்களுக்காக உழைக்க முடியும் உங்கள் சாமர்த்தியம் ஊரறிந்தது என்றான் அவன் என் சாமர்த்தியத்துக்கு என்ன கேடு ஆனால் எங்கும் மலர முடியவில்லை எவனெவனோ மிகப்பெரிய சேனாதிபதியாகி இருக்கிறான் நான் தண்டநாயகன் சோழ முதலில் சேர்ந்திருந்தால் இந்நேரம் நான் முதல் சேனாதிபதியாக இருப்பேன் அரையன் என்ற கருங்குரங்கு அலட்டிக்கொண்டிருக்கிறது என் ஜாதிக்கார பையன் அதற்கு மேல் திமிராக பேசுகிறான் எனக்கெல்லாம் வாழ வாழ்க்கையே இல்லை வாய்ப்பே இல்லை என்றான் அப்பிம்மையன் அப்படி சொல்லாதீர்கள் உங்களை கீழே சாளுக்கியத்தின் ஒரு பகுதிக்கு குறுநில மன்னனாக மாற்றுவதாக சொல்கிறார் எந்த பகுதிக்கு வெறும் பாறையாக இருக்கின்ற திருமலை திருப்பதி பக்கமா மிக்க சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ன இப்படி எடுத்தறிந்து பேசுகிறீர்கள் எனக்கு கங்கை யாதவின் மீது நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் நீ உடனே கிளம்பு என்னை மாட்டிவிடாதே என்ன வேண்டும் உங்களுக்கு கேளுங்கள் எனக்கு கோதாவரி கரை இல்லை வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் சட்டென்று அப்பிம்மையர் பேச்சை மாற்றிக்கொண்டார் ஏன் தடுமாறுகிறீர்கள் கங்கை யாதவ் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர் என்றான் அவன் ஹாஹா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் அப்பிம்மையர் ஏன் கேலியாக பேசுகிறீர்கள் கங்கை யாதவை நம்ப முடியவில்லை நம்பிக்கை வரும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மேலை சாளுக்கிய ஒற்றன் கேட்க ஆயிரம் பொன் கழஞ்சுகள் வேண்டும் என்றார் அப்பிம்மையர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்